हेलो फ्रेंड्स वेलकम टू डीएन्स किचन इनकी नम्बर ओणम स्पेशल डिश्शान पासीपरुप्पु पायसम एप्डी सेत्तुन्नु पाक्कलाम। ओरु कडायिल ओरु स्पून नेय् ऊत्ति जव्वरिसि वरुत्तलाम। 75 ग्राम जव्वरिसि एडुत्तिरुक्केन। इदै नम्ब इदिल नल्ला वरुत्ति एडुत्तलाम। रेंडु निमिषम் நீங்க வறுத்தா போதும். நெய்ல நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்து இதே நம்ம இதில் வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இது இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இப்போ நம்ம வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீங்கள் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பருப்பும் எல்லாமே சேர்ந்து வரும். கடைசியாக நம்ம தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கொப்பரை தேங்காய் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள்.